ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் முட்டையை வச்சு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். எப்பயுமே ஆம்லெட் பாயில் பண்ணி முட்டையை சாப்பிட்றதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசமான டிஷ்ஷை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை நல்ல சின்னதாக துருவி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா, அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பும் மிளகுத்தூளும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் பொரிக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பவுட்ரு எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நீங்கள் ஆம்லேட் பண்ணும்போது கூட வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஆம்லேட் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட நம்ம ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை மாவை போட்டோன்னா ஆம்லேட் நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது போக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இதை வச்சுட்டு சூப்பரான ஒரு எக் பைட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 4 முட்டையை உடச்சி ஊற்றி இதை நல்ல இந்த மாதிரி நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீல் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல நுர வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இந்த பொரிக்கடலை மாவு, உப்பு, பெப்பர், முதல்ல இந்த பவுடர் எல்லாம் போட்டு அது கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னமும் பிள்ளைங்க கேப்சிகம்லாம் சாப்பிடுவாங்கன்னா அதை கூட இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பொடியாக கட் பண்ணி இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா காரத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும் நம்மளுக்கு. இது கூட இந்த கேரட்டையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் இதை சுட போகிறோன்றது தான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்ப்போம். இந்த மாதிரி பனியார சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த முட்டையை சுட்டு எடுக்க போகிறோம். இதில் நான் எல்லாத்துலேயும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இப்படி ஒரு குட்டி கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ஊற்றிடலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க ஈவினிங் வந்தாங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஏன்னா நம்ம வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்படி குட்டி குட்டியாக பண்ணி கொடுக்கறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுட்டு இதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதான். இதை தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதிலே காரம்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் பைட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சூப்பராக வேக வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கேரட் வெங்காயத்தினால கொஞ்சம் நல்ல சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எக் பைட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.